இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன வந்துட்டு திரும்பி வந்துடுறாங்கல்ல, நம்ம ஹீரோ குறியால் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்கே அவரோட கிராஜுவேஷன் வந்துட்டு முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கப்புறமா தான் அவருக்கு ஒரு பேட் நியூஸ்னே சொல்லலாம் அந்த நியூஸ் வரப்போகுது. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோனை வந்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்லி வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு இன்ட்ரூஸ் பண்ணி வைக்க போகிறாருன்னா, இவ தான் வந்துட்டு என்னோடய வாரிஸ் என்னோட சொத்துக்கெலாம் வந்துட்டு இவ தான் இருக்க போகிறா, கம்பெனிக்கு வரப்போகிறா அப்படிங்கிறது வந்துட்டு அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அது பார்த்தோன்னே நம்ம வீட்டு சும்மா இருப்பாரா, சரியான கோவதவருக்கு கண்டிப்பாக வந்துட்டு பழி வாங்கி ஆகணும்னு யோசிக்கிறாரு. சே, அவன் எப்படிலாம் சொன்னால் ஏமாத்திட்டாலும் என்னையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னு, எனக்குலாம் அவன் சொத்து மேலே ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. சே, இப்படி ஏமாந்து போயிட்டேன் நான், அவள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு இனிமேல் நான் கேட்க போகிறதில்ல அப்படின்னு வந்துட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எங்கே போகிறாருன்னு பார்த்தா, அவங்க அம்மாவோட அதான் வந்துட்டு இறந்த இடம் இருக்குல்லையே அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் வந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு என்ன பண்ணுறதுன்னு. இங்கே க்யூ கிட்ட வந்துட்டு யார் வந்துட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்கன்னா, கிறிஸ் வந்துட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நீ பாரு, பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் வந்துட்டு நான் நல்லா படிச்சிருக்கேன், என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு அவரும் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, ப்ரெஸ் மீட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நீ வந்துட்டு எதுக்கும் பயப்படாத, நல்லா பேசுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க அப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. பீட் அது யார் கூடனா சாயா கூட வராரு. அதை பார்த்தோன்னே ஒரு எரிச்சலாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு அவர் வராரு. அவர் வரதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. பரவாயில்ல, என் பையன் வந்துட்டு இங்கே வந்தனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா இருந்துட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரெண்டு பேரும் வந்தனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஃபீஸை ரன் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம பீட்டு ஏதாவது ஒரு வேலையை காட்டணும்ல, நான் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் படிச்சிருக்கேன், ஆனால் அவள் அப்படி கிடையாது, அவளுக்கு வெறும் குக்கிங் மட்டும்தான் தெரியும், அவள் எப்படி வந்துட்டு நல்லா பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாத்துக்கு முன்னாடி வைக்கிறாரு. அவங்க எப்படியோ சமாளிச்சிடுறாங்க அந்த கேள்வியை. அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு இந்த பக்கமாக வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, வேணுட்டே அவங்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. என்ன சொன்ன, நீ என்ன வந்துட்டு எனக்கு சொத்தே வேண்டான்னு சொன்ன, ஆனா முதலாளா வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ புரிஞ்சுக்கல, அப்பா தான் வந்துட்டு சொன்னாரு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாரு, அவருக்காக தான் வந்துட்டு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சொல்ல சொல்ல அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவங்க மேல வெறுப்பை மட்டுமே காமிக்கிறாரு. அவங்கள எங்கேயும் போகவிட மாட்டேங்கிறாரு. ஒழுங்கா என்ன போக விட, நான் இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. உன பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க சாயா இருந்துட்டு பீட்டெங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் வராரா, வந்ததுக்கப்புறமா கேட்குறாங்க, பீட் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த சேதை சும்மா போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நிறைய பொய் சொல்கிறாரு. எதுக்குன்னா வந்துட்டு அவங்களுக்குலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறமா சரி பார்ட்டி மாதிரி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வாங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது தேவையில்லாத பேசி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. பீட் கேட்குறாரு, நீ எதுக்கு அவ கூட க்ளோஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி சண்டை போட ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு இருந்து சொல்கிறாரு, சொன்னால் கேளுங்க, சண்டை போடாதீங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணியிருக்கோம், இப்போவும் வந்துட்டு சண்டை போட்டுட்ருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது சாயை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நடுவில் போய் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது என்னாதுன்னா, சாயை வந்துட்டு நம்ம பீட் தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுனே வெளியே வந்து சாயை அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இருந்துட்டு பீட் இருந்துட்டு சாயை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு போய் பார்க்குறாரு. அதுக்கடுத்த நாள் ஆஃபீஸில் வந்துட்டு ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க இப்போ அப்படின்னு வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. சேர்ந்தா சேர்ந்தாலும் எனக்கு வேண்டாம், நாங்கள் ரெண்டு பேரும் காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்குமே, யார் நல்லா பெட்டராக பண்ணுறாங்கிறத ப்ரூஃப் பண்ணுறமே, அப்படி வந்துட்டு நல்லா பண்ணாதவங்க வேலையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட் சொல்கிறாரு. ரொம்பவே கோபமாக நடந்துக்கிறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே இருந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் போய் யோசிக்கிறாங்க, சே என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரோட பிளேஸ்லேருந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி சாயா இருக்காங்களே அவங்க வந்து பீட்டை கூட பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி பார்த்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா, எப்போ பார்த்தாலும் அவனோட லைஃப்பில் வந்து ஏன் இப்படி கொடுமைப்படுத்திட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயா ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க நம்ம க்யூ கிட்டே. க்யூ இருந்துட்டு சொல்கிறாங்க, நீ எதுக்கு வந்து தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன், நான் யாருமே வந்துட்டு இந்த மாதிரி பிரிக்கணும்னு நினச்சது கிடையாது, அவனோட அப்பா சோகமாக இருக்காங்க அதனால தான் வந்துட்டு அவன் வரணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சாயா அவங்கள வந்துட்டு ரொம்ப கேவலம்
பயங்கரமாக திட்டுறாங்க, இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா யாரோட ஷாப்புக்கு போகிறாங்கன்னு பார்த்தா கிறிஸோட ஷாப்புக்கு வந்துட்டு கியூ போயிருக்காங்க. எதுக்குன்னா வந்துட்டு அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்களே அதனால. அப்போ கிறிஸ் சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் நீ தான் வின் பண்ண வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் சொல்கிறாரு. ஏன்னா கிறிஸ்க்கு வந்துட்டு நல்லாவே தெரியும், அவர் நல்லா வந்துட்டு படிச்சிருக்காரு, அதனால் எல்லா புக்ஸுமே கொண்டு வந்து வைக்கிறாரு. இதெல்லாத்தையுமே படிச்சுட்டு போனேன்னா நீ வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, வீட்டிலலாம் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த கேக்லாம் வெட்டி இதெல்லாம் பண்ணுவாங்களே அது, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்துட்டு ஜாலியாக பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து இறங்கும் போது அவருக்கு சரியான கோவம் வந்துடும், இவன் கூட எதுக்கு இவன் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவ் ஆயிடுவார். அவள் போய் கேட்குறாங்க, எதுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க. அது ஏன் இஷ்டம், நீ எதுக்கு அதை பற்றியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எதை பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் உன்னால் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நீ வேலையை விட்டு போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பா இருக்காங்களா, அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னாச்சு அவன் எதாவது வந்துட்டு உனக்கு கொடுமைப்படுத்தினானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பாவும் அப்போது நம்ம கார்த்தின் பேர் வச்சுருக்கோம்ல, இவரும் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுவாங்க. இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு இவங்க சொல்கிறதும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறதும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவருக்கு கூட ஜாலியாக தான் இருக்கும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறது அவங்க கூட. அதுக்கப்புறமா தான் பீட்டு கிறிஸ்து வராங்க. அவங்க வந்து திரும்பவும் வழக்கம் போல் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை பழப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம், எனக்கு அப்படி தான் தோணுது. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. கிறிஸ் இருந்துட்டு என்ன சொல்கிறாருனா, நீ பண்ணுறதுல தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு சரி எனக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணி ரெண்டு பேரும் மூஞ்சிலையுமே காயிருக்கும். ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கானுங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்கானுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, அவருக்கு அப்படியே சும்மாவே வந்துட்டு பர்சனல்ஸ் அதிகமாக இருக்கும். இப்படி ஒரு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறனால அப்படியே உடம்பு ஃபுல்லாக எரியதவருக்கு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சே, ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்போ நடக்கிறமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வராரு. வந்து கதை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் ஃப்ரெண்டு கூட சண்டை போடும்போது நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால வந்துட்டு அவர் போய் கதை தட்ட மாட்டார், அங்கேயும் நின்றுக்குவார். இந்த மாதிரி இவங்களும் பேசலாம்னு சொல்லிட்டு போவாங்க. நான் சாயா சொன்னது ஞாபகம் வரும், அவங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் என்ன ஆகுதுன்னா, ஆஃபீஸில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரத்துலாம் திருலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியானது கியூட்டான ஒரு சண்டையை போட்டுட்ருக்காங்க. நீ தான் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ப்ரெசன்டேஷனுக்கான டைம் வந்துச்சு. ரெண்டு பேருமே அவங்களோட ப்ரெசன்டேஷனை வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு முடிவெடுக்க வேண்டிய டைம், யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும். எல்லாருமே வந்துட்டு நல்லதாக பண்ணியிருப்பாங்க. அப்போ ரிசல்ட் என்னென்னு வருதுன்னா, ரெண்டு பேருமே வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க, இவங்களோட இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்துட்டு நம்ம பீட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ரெண்டு பேருமே வந்துட்டு ரெண்டு பேர்த்துலையுமே யாருமே ஜெயிக்கலை அப்படிங்கிறாங்க. அப்படி ஜெயிக்கலன்னு சொல்லும்போது வந்துட்டு ரெண்டு பேருமே இங்கே இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. உடனே ஒரு கோவம் வருது, உங்க பிள்ளைக்காக வேணுண்டே இந்த மாதிரி தீர்ப்பை மாத்தி எழுதிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் கிடையாது, நானும் வந்துட்டு டிசைட் பண்ண கிடையாது, நீயே பாத்தில இவங்களா தானே டிசைட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு அதுக்கு சொல்றாரு, எங்க முன்னாடி பண்ணிருக்க வேண்டியதுனா, நாங்க போனதுக்கு அப்புறமா எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கிடையாது, ஒரு இது பண்றதுன்னா அப்படிதானே பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாத்தையுமே கேட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அவர் என்ன பண்றாருன்னா, போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வராரு. அப்படி போயிட்டு வரும்போது வந்துட்டு அவங்க அப்பா கூட ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க, இவங்க பாசமாக இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்பவே வந்துட்டு அவருக்கு ஜெலஸாக இருக்குது, ஏன் இவன் மட்டும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போனோடனே நம்ம ஹீரோயினை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே போக விடாமல் கீழே நிற்க வச்சிடறாரு. ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா நான் ஹேட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதனால உன்னால் எவ்வளோ கொடுமை அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ டார்ச்சரை வந்துட்டு நான் உனக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, நானும் தான் வந்துட்டு உன்னை ஹேட் பண்ணுறேன், முதல்ல என்னை விட்டு அந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க. என்னால் உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நல்லா மூஞ்சிலேயே அடிச்சிடுறாங்க. அடித்தோடனே வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை போக விட போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவை பற்றி வந்துட்டு பேசுறாரு. அப்படி பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எதுக்கு எங்கள் அம்மாவை பற்றி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நீதான் வந்துட்டு ஹேட் பண்ணுறீங்களே, பேசாமல் போ அந்த பக்கம்னு சொல்லி தள்ளி விட்றாங்க. அவர் போக மாட்டேங்கிறாரு. நம்ம ஹீரோயின் கியூ வந்துட்டு கிஸ் பண்ணிடுறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணும்போது கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்தனே வந்துட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு இதாக ஃபீல் பண்ணுறாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நான் உன்னை ஹேட் பண்ணுறேன், அதனால தான் உனக்கு பிடிக்காத மாதிரி இது அத்தனையுமே பண்ணுறேன், அப்போ தான் வந்துட்டு உனக்கு கோவம் வரும்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அவங்க அப்பா வந்துட்டு கேட்டுடுறாரு.
அதுக்கப்புறமா கியூ அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டு நடந்துக்கோங்களேன், ஏன் பாசமாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நீ வந்துட்டு சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு கேட்குறாரு. இப்போ இது மட்டும் தானே பார்த்துருக்கீங்க, இன்னும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது, எங்கள் அம்மாவில் எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்பீங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நான் எந்த ஒரு கொடுமையும் பண்ணலையே, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்க அப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, என்னன்னா கியூ வந்துட்டு உன்னோட உண்மையான தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டோடனே வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு சரியான வந்துட்டு ஒரு இது இடி வந்து மேலே விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இத்தனால வந்துட்டு அது இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அண்ணன் தங்கச்சி அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப சோகமாயிடுது. இத்தனால அவங்க அப்பா ஏமாத்திட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ அவங்க அப்பா உண்மையை சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் அம்மா உன்னால் லவ் பண்ணிட்டு இருந்தோம், எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு தெரியும் போது அவள் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இருந்தா, ஆனால் நான் தான் போய் அவகிட்ட வந்துட்டு நான் உங்க கூட தான் இவால்வேன் அப்படின்னு சொன்னேன், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்துட்டு அவங்க அப்பாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனுஷனாக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இவ்வளோ கொடூரமானவனாக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போது அவங்க அம்மா அவங்ககிட்ட பேசும்போது வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, நீ மட்டும்தான் வந்துட்டு எனக்கு இருக்க லவ் பண்ணுறக்கு, ஆனால் உங்கள் அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு பேச மாட்டிறாங்க. கியூவாக போய் பேசினா கூட என்ன தேவைமேன்ட்டு பேசுகிற, எனக்கு உங்க கூட பேசுகிறக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு குடிக்கிறதுக்கு போயிடுறாரு. குடிக்கிறது போனதுக்கப்புறமா சாயா இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம ஹீரோயின் வராங்க, எதுக்கு இவ்வளோ குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குடிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, என்னால்தான் வந்துட்டு நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. பீட்டர் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாரு, உனக்கு என்ன வேலை, நீ எதுக்கு இங்கே தேவையெல்லாம் வந்துட்டு இருக்கே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கிட்டே சொல்கிறாங்க, உங்க எல்லாத்துக்கு ஒன்று தெரியுமா வேணும் உண்மையான தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அப்பா மறைச்சிருக்காரு, இத்தனை நாளாக வந்துட்டு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவனுக்கு சந்தோஷம் தானே, நீ தானே வந்துட்டு எங்கள் அப்பாவோட பிள்ளை ஐடி இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப கோபத்தில் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே இருக்கிற ஐஸ் கியூப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஹீரோயின் மேலே போட ஆரம்பிச்சிட்றாரு. அவங்க எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி இங்கே நின்றுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்க கூட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணாதேன்னு போகிறாரு. அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுது அவருக்கு. அவர் கீழே விழுந்த உடனே நிறைய பிளட் போகுது. அதோடய இந்த எபிசோட் முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடு.